சேதரா கூட்டத்தை சார்ந்த செங்கோன் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். ஓம் நம சித்தேபியா. எனக்கு முன்னால் பேசிய திருந்த ஐயார் நகரங்கள் அவர் ஆதி பவன் முதல் தேவை என்று சொன்னார்கள். அந்த ஆதியாகிய ரிஷபநாதர் முதல் பாஷ்ண வர்த்தமான் மகாவீர பகவானை வணங்கி ஸ்ரீ லட்சுமி சிங்க பட்டார பட்டாசுவர்களை வணங்கி ஓம் என்று சொன்னாலே ஓம் நமோ அரிதந்தானம், ஓம் நமோ சுத்தானம், ஓம் நமோ ஆயுதி ஆயினம், ஓம் நமோ உபச்சாய நமோ லோயோ சபசவம் ஏசோ பஞ்ச நமக்கார சப பாப பனாசனம். பாபம் பூரா பிறந்து போகுது. இது நம்ம மனசில் ஈர்த்திக்கிட்டு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த நமோகர மந்திரம் மனசில் நினச்சிட்டே போனோம்னா எந்த விதையும் கட்டும் தானாக ஒழுங்கி போகும். நம்ம உடலுக்கு எப்படி தண்ணி குடித்தா போதோ அது மாதிரி நம்ம ஆத்மாவுக்குள்ளே ராகத்து வேஷம் முன்வினை கட்டு போல நடக்குது. அது நம்ம பிற விதைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பகவான் சொன்னார் போல ஏற்றுட்டு ஒரு புனிதமானவர்கள் பட்டா பட்டாச்சாரெலாம் இருக்காங்க. வழிகாட்டு போய் நம்ம நடந்தோம்னா இந்த இல்வாழ்க்கையில் எந்த துன்பம் நம்ம அணுகாமல் சந்தோஷமாக இருந்து வீடு பெறலாம் என்ற கருத்தை சொல்லி வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சலுக்கை கோவில் வந்த கீர்த்திஜி அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசும்போது அன்புடன் அழைக்கிறேன். பகவான் புஷ்யாத் பக்தானா பக் சமீபம் யத் பக்தி சுலோகதாம் மீதி முக்தி கன்யா கரக்ரே. இந்த ஸ்லோகத்துல முக்தி கன்யா கரக்ரே முக்தி வழியை நாடி செல்ல அந்த லட்சுமியை அடைய எவ்வளவோ முக்கியத்துவமானது சமண தர்மம் என்றது விளக்கம் கூறியிருக்கிறது. இதைதான் நாம் எல்லாருமே கல்யாண பத்திரிகையிலும் மேல இந்த ஸ்லோகத்தை மங்களாச்சரணமா போடுறோம். தமிழில் போட்டாலும் வேற விதமாக திருக்குறளையும் போடுறோம். இருக்கணும் இந்த ராவத்தநல்லூர் கோயிலில் வந்து நாம் அனைவருமே பக்தி செலுத்துறதுக்காக வந்திருக்கிறோம். இவ்வளோ பக்தி செலுத்தியும் நம்மளாண்ட வந்து கர்மம் உபசமத்தில் மட்டும்தான் இருக்குது. கயோபசமமோ கயத்துக்கோ போகணும்னா இன்னும் செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய செய்யணும். இப்போ வந்திருக்கிறத பெரிய விஷயம். இதுவே 99% இந்த உபசமத்துக்கு நாம் எல்லாரும் இந்த கலியுக காலத்துல பஞ்சம காலத்துல இந்த கஷ்டமான காலத்துல வந்திருக்கிறோம். இப்போ கோயிலுக்கு போங்கன்னு நம்ம ஊர்ல இருக்கிற பசங்களாண்ட சொன்னா கூட தெருளுகிறவங்களாண்ட சொன்னா கூட யாரும் போக மாட்டாங்க. இல்ல ஊர்ல தானே இருக்கிற கோயில் நாளைக்கு பார்த்துக்கோ எனக்கு வேலைக்கு இது போறேன் அப்படின்னு ஏதோ சாக்கலாம் சொல்லி எதையோ ஒண்ணு சொல்லி தட்டிடுறாங்க, தட்டி கழிச்சிடுறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் வந்து உள்ளூர் கோயில்ல பக்தி செலுத்தாம வெளியூர் கோயில இவ்வளவு பேர் வந்து பக்தி செலுத்துற ஒரு பெருமிதமா இருக்கு. இப்படி அவர் சீதரையா கூட சொன்னாங்க, அந்த அஹிம்சையை வந்து எல்லா தர்மமே கூறுது. அஹிம்சை எல்லா தர்மமும் சொல்வதால கூறுவதால அந்த ஒரு பக்குவம் மட்டும் ரத்தம் உள்ள ஜீவனை கொள்ளாதே இந்த ஜீவனை கொள்ளாதே அப்படின்ற ஒரு பக்குவம் எல்லாம் தனித்தனியா அவங்க தர்மத்துல சொல்லியிருக்கு. சில பேர் ரத்தத்தோடு இருந்தாக்கா அதை வந்து சாப்பிடக்கூடாது, அது அசுத்தம் அப்படிலாம் ஒரு தர்மங்களை பைபிள் ஆகட்டும் குரான் ஆகட்டும் எல்லாத்திலயும் அவங்க தனித்தனி விளக்கங்கள் போட்டிருக்காங்க. ஆனா ஜெயின தர்மத்துல மட்டும்தான் ரத்தம் உள்ள பொருள் என்ன, பூமிக்கு அடியில் விளங்கும் கிழங்கு வகைகளை கூட சாப்பிடாதே, அதுவும் ஹிம்சைதான். அந்த உள்ளறிவு சூட்சும அறிவு சூட்சும ஞானங்களை கூறினது நம்ம சமண தர்மம் தான். சில சமண தர்மம்ன்றது நம்ம இதுல தீர்த்தங்கரெல்லாம் வந்து இங்க தமிழ்நாட்டுல உபதேசம் பண்ணது கிடையாது. அவங்களுடைய சமோசரணமும் இங்க தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்தது கிடையாது. எந்த ஒரு தமிழ்நாட்டு மனிதர் மோட்சம் போகக்கூடிய காலங்கள் வந்ததுன்னா நார்த் இந்தியாவில் போய் சிகர்ஜில பாவாபுரி சம்பாபுரி இந்த மாதிரி இடத்துல தான் மோட்சம் போவாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டில் வந்து சொர்க்கம் போற வரைக்கும் இது சர்வாசித்தி போற வரைக்கும் இது குந்த குந்தாச்சாரிய சர்வாசித்தி போனார்னோ அது நம்ம தட்சிண பாரத தமிழ்நாடுனுடைய இதுதான் அப்படிலாம் இருக்கு. அதனால என்னன்னு கேட்டா இங்க ஆச்சாரியர்கள் மூணு பரமேஷ்டி தான் வந்தாங்க. ஆச்சாரிய பரமேஷ்டி, உபாத்யாய பரமேஷ்டி, சர்வசாது பரமேஷ்டி. இந்த மூணு பரமேஷ்டிகளுடைய உபதேசம் தான் அங்கங்க கோயில் கட்டப்பட்டது. அங்கங்க மலைகள்ல தங்கி இருக்கும் போது மலையில
கலை சித்திரக்கலைகளும் மூர்த்தி கலைகளும் வரிந்து அதுக்கு வந்து பிராண பிரதிஷ்டெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னா கோடை இது குதிரை யானை இதெல்லாம் கொண்டாந்து மேலத்தாளெல்லாம் கொட்டி பஞ்சகல்யாணம் அப்படிலாம் பண்ணல. மலையில இருக்கிற கோயிலு சிற்ப கோயிலாம் மலையில இருக்கிற கோயில்லாம் அவங்கெல்லாம் வந்து தன்னுடைய கண் திருஷ்டியாலேயே பார்வையினாலேயே பிரதிஷ்டை பண்ணாங்க அந்த முனிவர்கள்லாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து கண் திருஷ்டி பற்றுச்சு, இப்ப பூசணிக்காய சுத்துறாங்க, மாங்காய சுத்துறாங்க, தேங்காய சுத்துறாங்க, கற்பூரம் சுத்துறாங்க, எல்லாம் சுத்தி போடுறாங்க, திருஷ்டி கழியுதுன்னு சொல்றாங்க இல்லையா. அதே மாதிரி திருஷ்டி பட்டுது கெட்ட திருஷ்டி கழியுதுன்னு சொல்லும் போது நம்ம மேல ஒரு நல்ல திருஷ்டியும் படணும் இல்லையா. நல்ல திருஷ்டி எங்கிருந்து படுதுன்னா இந்த மூணு பரமேஸ்வரிகளாண்டதான் நமக்கு பட்டுது. அந்த மூணு பரமேஸ்வரிகளாண்ட இருந்து பண்ணும்போது பஞ்ச கல்யாணத்தை எப்படி பண்ணாங்கன்னா கர்ப்ப கல்யாணம், ஜென்ம கல்யாணம், தப கல்யாணம், கேவல ஜானம், மோட்சன்ற அஞ்சு கல்யாணத்தை கண் பார்வையால நல்லா தியானம் பண்ணுவாங்க. பிரதமான யோகத்தை எங்கேயுமே வந்து பிம்பஸ்தாபனம் வருதுன்னா பிரதமான யோகத்தாலதான் பிரதிஷ்டையே நடக்கும், பிரதமான யோகத்தாலதான் ஸ்தாபனையே ஆகும். ஏன்னா பிரதமான யோகம் தான் கரணான யோகம் சரணான யோகம்லாம் வழிகாட்டி எப்படி நடக்கணும், எப்படி விரதம் இருக்கணும், எந்தெந்த இடத்துல எந்த கஷேத்திரம் என்ன இருக்கு அதை தான் சொல்லும். இருந்தாலும் இந்த பிரதமான யோகம் மூலமா பிரதிஷ்டை பண்ணும் போது எங்க சலுக்கைன்ற ஒரு ஊருக்கு கோயில் பார்த்திருப்பீங்க, தரிசனம் பண்ணிருப்பீங்க, அந்த கோயிலையும் நசாக்கிர திருஷ்டியனால கர்ப்ப கல்யாணத்துக்கு மூணு நாள் எப்படி தேவலோகத்துல இருந்து எப்படி சோடச காரண பாவனைன்னு ஒண்ணு தர்மம் இருக்கு இல்லையா, தர்சன விசித்தி வினய சம்பனதான. அல்ல தர்சன விசித்தினா உண்மையை பார்த்தல், உண்மையை செய்தல், உண்மையை சொல்லுதல்லாம் அப்படி ஒரு பரம் பதினாறு அங்க வரும், பதினாறு வரும். அந்த பதினாறுல வந்து தர்சன விசித்தி தான் மெயின் ஆனது. அந்த தர்சன விசித்தி மூலமாதான் பகவான கர்ப்ப கல்யாணத்தை தேவலோகத்திலிருந்து பதினாறு பாவனைகளை கடைபிடிச்சு உத்தம புருஷனா பிறந்து தேவலோகத்திலிருந்து வந்திருக்கிறாரு, கர்ப்பத்துல இருக்கிறாரு. எப்படி எப்படிலாம் கர்ப்பத்தில் இருக்கும்போது பதினாறு கனவுகள் வருது, பதினாறு கனவுலாம் எப்படி எப்படி இருக்குது, அதை வந்து தேவர்கள்லாம் எப்படி எப்படி சேவை செய்யறாங்க, மூணு நாள் தியானம் பண்ணி அப்படியே பிம்பத்தை பார்ப்பாங்க ஆச்சாரியர்கள், உபாத்தியாயர்கள், சர்வசாதுக்கள். பார்க்கும் போதே இவங்களும் தியாகி, பிம்பமும் முற்றும் தியாகி. அந்த தியாகி தியாகியினுடைய கண் பார்வதா அதுல படுது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ம கல்யாணம் ஒன்றால் பிறந்தாரு, நவநிதிகள் பல ரத்னங்கள் பிறந்தது, கொட்டுறாங்க, மழை பெய்யுது, அப்புறம் வந்து இவரை தூக்கிட்டு போங்க அதை போறாங்க, பாண்டவ சிலையில வச்சு அபிஷேகம் பண்றாங்க, எப்படி எப்படிலாம் அந்த கஷீரவர சமுத்திர தண்ணி, கிரகவர சமுத்திர தண்ணி எல்லாம் அபிஷேகம் பண்றாங்கன்றதெல்லாம் மூணு நாள் தியானம் பண்றாங்க. மூணு நாள் தியானம் பண்ணி அதை அப்படியே பார்வையில் அந்த பிம்பத்தை பாக்குறாங்க, ஜென்ம கல்யாணம் அப்படியே பிரதிஷ்டி ஆயிடுது. தப கல்யாணம் எப்படி சம்சார வைராக்கியமா வந்துச்சு, சிலருக்கு வந்து மேகம் உடைந்ததால, சில கிளை உடைந்ததால, பூ உதிர்ந்ததால, அதெல்லாம் நினைச்சு நீலாஞ்சனா மிருத்யுனால ஆதிநாத பகவானுக்கு வைராக்கியம் வந்தது, அந்த மாதிரிலாம் ஒரு வைராக்கியங்களை வர வச்சு அதை வைராக்கியம் எப்படி எப்படி நடந்தது. சாகேத வனத்துக்கு போனாங்க, பஞ்சமுட்டி முடிகளை எடுத்தாங்க, கேசவத்தை எடுத்தாங்க, அதெல்லாம் மூணு நாள் தியானம் பண்ணி பிம்பத்தை பாக்குறாங்க. அப்படியே தப கல்யாண பிம்பம் அதுல அப்படியே படிது நசாக்கிறது கண் பார்வையினால. அப்புறம் வந்து கேவல ஞானம் எப்படி பதினாலு வகை சபைகளும் கூட்டி தேவர்கள் எங்க இருக்கிற, முனிகள் எங்க இருக்கு, யாரிக்கா திராவக சிராவிகா எல்லாமே ஜனங்கள்லாம் கூடி எப்படி திவ்ய துணி, திவ்ய துணி வந்து தீர்த்தங்கரருக்கு முகத்தால வராது, வாயினால வராது, உடம்பு ஃபுல்லாவே திவ்ய துணி தான் வரும், உடல் ஃபுல்லாவே அது ஓங்கார மயமா வந்த அந்த மனப்பரிய ஞானியாகிய கணதரர் பொருந்திக்கிட்டு தான் சிராவக ஜனங்களுக்கு பல வகை மொழிகளில் கூறுறாங்க. அப்படி கூறும்போது அதை மூணு நாள் தியானம் பண்ணி எப்படி எப்படி எல்லாம் உபதேசம் பண்ணாங்க, எத்தனை மொழிகள்ல கணதரர் மொழிபெயர்ப்பு பண்ணி ஜனங்களுக்கு சொன்னாங்க, அதெல்லாம் மூணு நாள் தியானம் பண்ணி பிம்பத்தை பார்ப்பாங்க, அதே பிராண பிரதிஷ்டி ஆயிடுது. அதுக்கப்புறம் கேவல ஞானத்துக்கு அப்புறம் மோட்ச கல்யாணம். மோட்ச கல்யாணத்தின் நேரும் போது என்னன்னு கேட்டா சூரிய மந்திரங்களை எல்லா சிஷ்யர்களும் கூடி நிர்கந்த சாதுகள் கூடி சூரிய மந்திரங்களை சொல்லி கண் பார்வையால பாக்குறாங்க. அது காதுக்கு பகவானுடைய உருவ காது கிட்ட போய் சூரிய மந்திரங்களை சொல்றாங்க, மற்றவர்களையும் சொல்ல வைக்கிறாங்க. பல லட்சம் சூரிய மந்திரங்களை சொல்லி தமிழ்நாட்டில் பல கோயில்களை வந்து அப்பவே கட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் சலுகைன்ற ஒரு கோயில் அது. அந்த மாதிரி மோட்ச கல்யாணத்துக்கு ஒரே நாள் தியானம் பண்ணி
முற்றும் துறந்து விட்டார், மோட்சம் சென்று விட்டார். அவருடைய பிண்டி மட்டும்தான் இருக்கு, அதுதான் நமக்கு பிம்பம். அது தீர்த்தங்களுடைய பிண்டியை வந்து தேவர்கள் வந்து கிரீடத்தால எரிச்சிடுவாங்க மெழுகு மாதிரி. ஆனா நாம பிம்பஸ்தாபனை பண்றதால அந்த பிம்பத்தை அப்படியே வச்சிருக்கிறோம். அதனாலதான் தினமும் புண்ணியாக வாசனம் படிச்சுதான் அபிஷேகம் பண்ணணும், பிரசஸ்தி சொல்லிதான் அபிஷேகம் பண்ணணும், பஞ்சகுமார அர்ச்சனை வாசுகுமார அர்ச்சனை எல்லாம் பண்ணிதான் அபிஷேகம் பண்ணணும். அந்த விதி நியமங்கள் அப்படியே கொண்டு வந்தாக்கா அந்த கோயில் தான் பவித்திரமா இருக்குது. ராவுத்திருநல்லூர் கோயில் பல வருஷங்களாக அப்படியே இருந்தது, அனாமதா இருந்தது. அதுக்கு ஒரு புண்ணிய கர்மன்றது கேத்திர புண்ணிய கர்மன்னு ஒண்ணு இருக்குது. அந்த கேத்திர புண்ணிய கர்மம் வந்ததாலையும் அதை பார்வையிட்ட மகான்களுடைய புண்ணியத்தாலையும் தான் இந்த சின்னதா ஒரு கோயில் உருவாச்சு. சின்னதா கோயில் உருவானதால பல பேர் தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா, நம்ம எல்லாரும் போன ஜென்மத்துல முனியாவோ பிரம்மச்சாரியா இருந்து இங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணி இருக்கும் பொழுது, சுத்தி இருக்கிற பொழுது அதனுடைய மகிமை தான் நம்மளை இங்க கூட்டு இருக்குது. எங்க கோயிலுக்கு சீவரையா சார் காலையில வந்தாரு, தரிசனம் பண்ணாங்க, தீபாரதெல்லாம் காமிச்சு தொட்டுனாங்க, கந்தவம் தரிசனம் எல்லாம் சொன்னாங்க. ராவத்தங்கல்லூர்ல பங்கன் வச்சிருக்கலாம், நடக்க போறோம் அப்படின்றதான் தெரிஞ்சது. அவரு வந்த வைப்ரேஷன் பண்ணிச்சு என்ன, மோகன் ஒருத்தர் வெங்குன்றத்துல இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு பாபா டூல எடுத்து பாப்பா நம்ம கோயில போயே ஆகணும்ன்ற அவர் வந்து போன வைப்ரேஷன் என்ன எழுது. அவர் அடிக்கடி எங்க கோயிலுக்கு வந்து போனார்னா என்ன என்ன வைப்ரேஷன் இருக்கும் பொழுது நான் சொல்லி நன்றியை விடப்படுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சிறப்புரை வழங்கிய சலுகை கீர்த்திஜி அவர்களுக்கு நன்றி.